ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்களுக்கு கெவின் ராஜாங்கம். காதலிப்பதற்கு ஒருத்தவங்க லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு மூணு காரணங்கள் இருக்குது. நிறைய காரணங்கள் இருந்தாலும் இந்த மூணும் முக்கியத்துவமாக இருக்குது அப்படிங்கிறத பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப பெட்டராக இருக்கும். காதலிக்கணும் அப்படின்னு தோணுது, காதல் செய்ய போகிறேன், இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு அதற்குள் போகிற எல்லாருக்குமே ஒரு மூணு காரணங்கள் இருக்குது. ஒன்று சிச்சுவேஷன், சூழ்நிலைகள். சூழ்நிலை காரணமாக ஒருத்தரை பார்க்குறோம் அல்லது அவங்க நம்மளை பார்க்குறாங்க, ஏதோ ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம், அது காதலாக மாறுறது. அல்லது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், நட்பாக இருந்தோம், ரொம்ப நாள் பழகணும், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டோம், காதல் வந்துடுச்சு. அல்லது அழகாக இருந்தாங்க, அல்லது எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணாங்க, அது மூலமாக எனக்கு ஒரு காதல் வந்தது. அல்லது இந்த சோஷியல் மீடியாஸ் இந்த மாதிரி விஷயங்களில் ஏதோ ஒன்றை பார்த்தேன், பிடிச்சிருந்தது, ப்ரப்போஸ் பண்ணோம், லவ் உண்டாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள். இது எல்லாமே சூழ்நிலையில் உருவாகிற விஷயங்கள், நமக்கே தெரியாமல் எதேச்சையாக நடக்கிற விஷயங்கள் தான். ஆனால் அதுக்கு நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம், எதை பற்றியும் சிந்திக்க மாட்டோம், டக்குன்னு காதலில் விழுந்துருவோம். இரண்டாவது விஷயம் ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்ம கூட இருக்கிற நண்பர்கள், தோழர்கள், தோழிகள், இந்த மாதிரி அவங்க யாராவது ஒரு காதல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது ஏன் நம்ம காதலிக்கக்கூடாது, ஏன் நம்ம வந்து இன்னொருத்தோட பழகக்கூடாது, ஏன் நம்ம அங்கே இங்கேன்னு சுற்றக்கூடாது, ஜாலியாக இருக்கக்கூடாது, அவன் அப்படி இருக்காளே, அவன் அப்படி இருக்கானே அப்படின்னு அவர்களை ஒப்பிட்டு, நண்பர்களையோ நட்பு வட்டத்தையோ ஒப்பிட்டு ஒரு காதலை எடுத்துக்கிறது, வாலண்டரியாக வந்தாலும் சரி, அல்லது நாமாகவே போய் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு காதலை வளர்த்து அதில் வருகிற சந்தோஷங்களில் கொஞ்ச காலம் வாழ்வது. மூன்றாவது விஷயம் நம்மளுடைய வாழ்க்கை முறையை ஒப்பிட்ட விஷயம். என்ன அப்படின்னா, குடும்பத்தில் நம்மளை யாரும் அன்பு செய்யாமல் இருக்கலாம், தோழிகள் தோழர்கள் அப்படின்னு யாரும் நம்மளை ஏறெடுத்து கூட பார்க்காம இருக்கலாம், வெறுக்கப்படலாம் மற்றவர்களால், அப்பா அம்மா போன்றவர்கள் கவனிக்காததாக இருக்கட்டும், சொந்தக்காரர்கள் யாரும் நம்ம கண்டுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாம் சேர்ந்து நமக்குன்னு ஒருத்தர் இருந்தால் ஆறுதலாக இருக்கும்ல, நமக்குன்னு ஒருத்தவங்க இருந்தால் அன்பு செய்வாங்கல்ல, நமக்குன்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நம்மளை தாங்கி பிடிப்பாங்கல்ல அப்படின்னு ஒரு ஆறுதல் தேடி, ஒரு அன்பை தேடி, ஒரு நம்பிக்கையை, ஒரு பிடிப்பை தேடி போகிற ஒரு விஷயமும் இருக்குது. இதுவும் காதலில் விழுவதற்கான ஒரு விஷயம்தான். ஆனால் இது எல்லாம் சரியானதா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இந்த சூழ்நிலைகள் உருவாகிறது அப்படிங்கிறது இயல்பானது. இந்த எண்ணங்கள், இந்த ஆசைகள், இந்த சிந்தனை வர்றது அப்படிங்கிறது இந்த வயசில் இயல்பானது தான். அதை மாற்றவோ தடுக்கவோ முடியாது தான். ஆனால் அதை சரியானதாக பண்ணணும், சரியான நபரோடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த வீடியோ மூலமாக எல்லோருக்கும் சொல்லிக்கிற ஒரு விஷயம். ஈஸியாகி வருகிற இந்த காதல் கடைசியில் விலை மதிப்பில்லாத உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிட்டு போயிடுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அதனால் சிந்தித்து செயல்படுறது அப்படிங்கிறது வாழ்க்கையிலையும் சரி காதலிலும் சரி ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. அதுதான் இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.